சட்டமன்றங்கள்லையும் நாடாளுமன்றத்திலையும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடுங்கிறது சட்டமாக்கப்படணும் அதுவும் குறிப்பாக இந்த பதினேழாம் தேதி துவங்கவிருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் அந்த தொடரிலேயே இது சட்டமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு மைய பிரச்சனையாக பெண்கள் இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் முன்னுக்கு வச்சிருக்கு குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பதினைந்தாம் தேதி தேசம் முழுவதும் ஒரு அகில இந்திய எதிர்ப்பு தினமாக அனுசரித்து இந்த கோரிக்கையை வலுவாக முன்னெடுக்க வேண்டும் என்று கட்சி அணிகளுக்கு அறிவுகள் விடுத்திருக்கிறது இந்த முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு கேட்டாலே என்ன பெண்கள் தானாக வந்துட முடியாதா இதுக்கு வந்து ஒரு சட்டம் வேணுமா அப்போ என்ன கொல்லைப்புற வழியாக நீங்கள் வந்து உள்ள வரத்துக்கு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வருது அல்லது பெண்களுடைய பல பிரச்சனைகளை ரொம்ப அசால்ட்டாக ஒதுக்கிவிட்டு போவது போல கடந்து போவதை போல ஏதோ கேட்குறீங்க ரைட்டு அப்படிங்கிற முறையில் பார்க்குற பார்வை இருக்குது ஆனால் இந்த முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்குது அதை நம்ம சுருக்கமாக பார்ப்பதுங்கிறது இதனுடைய பின்புலத்தை புரிந்து கொள்ள உதவும்னு நான் நினைக்கிறேன் சுதந்திர போராட்டத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் தேச விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது அன்றைய தினம் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்ற ஒவ்வொரு ஆறு பேரிலும் ஒருவர் பெண்ணாக இருந்தார் அந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்தினுடைய முன்வரிசையில் கணிசமான பெண்கள் பங்கேற்றார்கள் சுதந்திர போராட்டத்தில் வந்து ஒரே விதமான நீரோட்டம் இல்லை பல்வேறு விதமான நீரோட்டங்கள் இருக்கு இப்போ காந்தியினுடைய அகிம்சை வழியிலான போராட்டங்கள் சத்தியாகிரகங்கள் அதே போல சிட்டகாங் ஆயுதக்கிடங்கை கைப்பற்றுவதற்கான அந்த தீவிரமான போராட்டம் கல்பநாதத் உள்ளிட்டவர்கள் பங்கேற்ற அந்த தீவிரமான போராட்டம் அதே போல் தேபாகா தெலுங்கானா போன்ற நிலத்துக்கான வர்க்க போராட்டங்கள் அதே போல் ஒரு சீர்திருத்த கண்ணோட்டத்தோடு சமூக சீர்திருத்த கண்ணோட்டத்தோடு பெண்கள் அன்றைக்கு அனுபவித்து கொண்டிருந்த பல்வேறு தலைகளிலிருந்து குழந்தை திருமணம் பெண்களுக்கு கல்வி கூடாது விதவை மறுமணம் கூடாது இப்படியான தலைகளிலிருந்து விடுபடுவதற்கான அப்படிப்பட்ட சமூக சீர்திருத்த அளவிலான போராட்டங்கள் இப்படி எந்த நீரோட்டத்தை பார்த்தாலும் அதில் பெண்களுடைய பங்கு கணிசமாக இருந்தது இன்னும் கூடுதலான சில தகவல்கள் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கு நம்முடைய தேசத்தினுடைய கொடியாக இருக்கக்கூடிய அந்த சுதந்திர கொடி அதனுடைய முதல் கட்டத்தை வடிவமைத்தவர் மேடம் காமா என்கிற பெண்மணி அதேபோல போல் பிரிட்டிஷாருடைய கண்ணில் மண்ணை தூவி தேச விடுதலை கருத்துக்களை பரப்புவதற்காக கிரவுண்ட் ரேடியோ ஸ்டேஷன் தலைமறைவு வானொலி நிலையத்தை உஷா மேத்தா என்கிற பெண்மணி வெற்றிகரமாக நடத்தினார் அதனால் இந்த பெண்களுடைய பங்கேற்போடு தேச விடுதலை கிடைத்ததற்கு பிறகு உருவாக்கப்பட்ட அரசு அமைப்பு இதில் பெண்களுக்கு வந்து தீர்மானிக்கக்கூடிய இடங்களில் கணிசமாக பங்கு இயல்பாக கிடைக்கும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருந்தது ஒரு இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து சுதந்திர இந்தியாவில் பெண்களுடைய அந்தஸ்து எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் என்கிற ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு இந்திய பெண்களின் அந்தஸ்து குறித்த ஒரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் முன்வைக்கப்பட்டது அந்த அறிக்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்புகளில் பெண்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் என்பது சுட்டிக்காட்டப்பட்டது ஆனால் அதுக்கு ஒன்றும் இடஒதுக்கீடு வேணும் அல்லது வேறு ஏதாவது ஆலோசனைங்கிறது முன்வைக்கப்படலை இது பொதுவாக சுட்டிக்காட்டப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நைரோபியில் நடந்த ஐநாவினுடைய உலக பெண்கள் மாநாடு அந்த மாநாட்டில் உலக நாடுகள் அனைத்திலுமே இந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் ஒவ்வொரு நாடும் இதற்கான திட்டவட்டமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அந்த மாநாடு முடிவு செய்தது அதற்கு பிறகு இந்தியாவிலேயும் இதற்கு என்ன செய்வதுங்கிறது பேசப்பட்டது முதல்ல வந்து பெண்களை நியமன உறுப்பினர்களாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற பிரச்சனை எழுந்தது ஜனநாயக மாதர் சங்கம் உள்பட இடதுசாரிகள் உட்பட நியமனம்ங்கிறது வந்து பெண்களுடைய திறமைக்கு நியாயம் செய்வதாக இருக்காது அது கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் அதுக்கு பிறகு வந்து தொகுதிகளில் இடஒதுக்கீடு செய்வதன் மூலமாகத்தான் அதாவது இட ஒதுக்கீடு அல்லது கோட்டா சிஸ்டம் இதை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் பெண்களை வந்து கணிசமான அளவு தீர்மானி தீர்மானிக்கக்கூடிய இடங்களில் கொண்டு வர முடியும் என்பது உலக நாடுகள் பலவற்று பல நாடுகளுடைய அனுபவமாக இருந்தது அப்போ இந்தியாவிலும் போல செய்ய வேண்டும்ங்கிறது தான் இடதுசாரிகளுடைய ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற பெண்கள் அமைப்புகளுடைய கோரிக்கையாக மாறிச்சு இதை ஒட்டி ஏராளமான மாற்று ஆலோசனைகள் இப்போது ஒரு காய்கறி வியாபாரம் மாதிரி எதுக்கு நீங்கள் வந்து முப்பத்தி மூணு கேட்குறீங்க ஒரு பத்து பர்சன்ட் வச்சுக்கோங்க பதினஞ்சு பர்சன்ட் வச்சுக்கோங்க என்கிற பேச்சுவார்த்தை அதே போல் மூன்றில் ஒரு பங்கு தொகுதிகளில் ஒரு ஆண் உறுப்பினர் ஒரு பெண் உறுப்பினர் என்று இரட்டை உறுப்பினர்களை தேர்வு செய்யணும் இப்படியெல்லாம் வந்தது இது வந்து பெண்களை சமமாக பார்க்காத போக்கு இதை அனுமதிக்க முடியாதுங்கிறத நம்ம சொல்லியாச்சு அதற்கு பிறகு முக்கியமாக என்ன வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பொதுவாக ஒதுக்கீடுன்னு சொன்னால் ஒரு முற்பட்ட சாதியை சேர்ந்த அல்லது வகுப்பைச் சேர்ந்த பெண்கள் தான் உள்ளே வருவாங்க அப்போது தலித் பெண்கள் பழங்குடியின பெண்கள் ஓபிசி இதர பிற்பட்ட பிரிவினரை சார்ந்த பெண்கள் அவர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டுக்குள் ஒதுக்கீடு என்பது வந்தால்தான் ஒரு உள் ஒதுக்கீடுங்கிறது வந்தால்தான் அப்படிப்பட்ட பெண்களும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற முறையில் வந்தது இப்போ வந்து எஸ்சி எஸ்டி ஏற்கனவே வந்து தொகுதிகளில் பொதுவான ஒதுக்கீடு இருக்குது அதற்குள் மூன்றில் ஒரு பங்கு அந்தந்த வகுப்பை சார்ந்த பெண்களுக்கு இந்த சட்டம் சாத்தியமாக்குங்கிறத நம்ம சொன்னோம் அப்போ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ ஓபிசிக்கு என்ன அப்படின்னா அப்போ என்ன பிரச்சனை வருது எஸ்சிஎஸ்டிக்கு எப்படி பொதுவாக தொகுதிகளில் ஒதுக்கீடு இருக்கிறதோ போல் ஓபிசிக்கு ஒதுக்கீடு கிடையாது பொது ஒதுக்கீடு கிடையாது இப்போ இங்கே ஒதுக்கீடு இருக்குது ஆகவே அந்தந்த ஒதுக்கீட்டுக்குள்ளே பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு அங்கே கிடைக்கும் ஓபிசிக்கு பொது ஒதுக்கீடு கிடையாது அப்போ பொது ஒதுக்கீடு இல்லாத போது பெண்களுக்கான ஒதுக்கீட்டில் மட்டும் ஓபிசி பெண்களுக்கு உள் ஒதுக்கீடு என்பது அரசியல் சட்டத்தில் ஏராளமான சிக்கல்களை உருவாக்கும் இது ஒத்து வராதுங்கிறத பேசினோம் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் உள்பட சில மகளிர் அமைப்புகள் உட்பட என்ன கோரிக்கையை வச்சாங்கன்னா அரசியல் கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை வெளியிடும்போது அதில் மூன்றில் ஒரு பங்கு பெண்களுக்கு கொடுத்தா என்னன்னு அதில் என்ன சிக்கல் இருக்குது ஒரே தொகுதியில் ஒரு கட்சி ஆணை நிறுத்தும் ஒரு கட்சி பெண்ணை நிறுத்தும் வெற்றி பெறுவது பெண்ணாகத்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது அப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு நூற்றி எண்பது மூன்றில் ஒரு பங்கு தொகுதிகளில் பெண்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று அந்த இருக்கைகளில் இருப்பார்கள்ங்கிறதுக்கான உத்தரவாதம் கிடையாது இப்படி முன்னுக்கு வந்த பல மாற்று ஆலோசனைகளுக்கான பதிலை அளித்து இறுதியாக தொகுதிகளில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு செய்வதன் மூலமாகத்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதியில் எல்லா அரசியல் கட்சிகளும் பெண்களைத்தான் நிறுத்த முடியும் ஆகவே வெற்றி பெறுவது கண்டிப்பாக ஒரு பெண்ணாக இருக்கும் அப்போ மூன்றில் ஒரு பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ பெண்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுனால இது கடைசியாக ஒரு மசோதாவாக உருவெடுத்தது முதன்முறையாக தொண்ணூற்றி ஆறில் தேவகவுடா யுனைடெட் ஃப்ரண்ட் அரசாங்கம் இருந்தபோது இது தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் பயங்கரமான கலாட்டா அதை பற்றிய விவாதமே நடக்க முடியலை அடுத்து தொண்ணூற்றி எட்டில் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது மீண்டும் இது தாக்கல் செய்யப்பட்டது அப்போ தான் வந்து உள்ஒதுக்கீடுங்கிற பிரச்சனையெல்லாம் எழுப்பி லாலு பிரசாத் யாதவ் அதே போல் முலாயம் சிங் யாதவ் இவர்களுடைய கட்சிகளை சார்ந்தவர்கள் நாடாளுமன்றத்தில் கலாட்டா செய்து இந்த மசோதாவை சுக்கல் சுக்கலாக கிழித்தறிந்து விவாதமே நடக்க விடாமல் செய்தார்கள் இருந்து கடைசி வரைக்கும் இடதுசாரி கட்சிகள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தொகுதிகளில் ஒதுக்கீடு அப்படிங்கிறதுல ஒரு வலுவான நிலைப்பாட்டை கன்சிஸ்டண்டான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது அப்படிங்கிறத உண்மையிலேயே பாராட்டணும் இரண்டு முறை இதற்காக ஜாயின் பார்லிமென்ட்ரி கமிட்டி அமைக்கப்பட்டது ஒரு முறை வாஜ்பாயி காலத்தில் அதற்குப் பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்தில் இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால்தான் குறைந்தபட்ச பொதுத்திட்டம் என்பது உருவானது முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு குறைந்தபட்ச பொது திட்டத்தின் ஒரு அம்சமாக மாறியது என்பது இடதுசாரிகள் கொடுத்த நிர்பந்தத்தால் தான் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு நாம் மறக்கக்கூடாது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் இதை கொண்டு வருவதற்கான முயற்சி மீண்டும் நடக்குது மீண்டும் பிரச்சனை வருகிறது அப்போ ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு விடப்படுகிறது சுதர்சனம் நாச்சியப்பன் அவருடைய தலைமையில் பிருந்தாகராத் உள்பட அதில் உறுப்பினராக இருந்து இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த கமிட்டி வருகை தருது அப்போ சென்னைக்கு வந்தபோது ஜனநாயக மாதர் சங்கம் இதர பெண்கள் அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் நாங்கள் போய் பார்த்தோம் அதில் தமிழகத்தில் ஒரு கடந்த பத்து சட்டமன்ற தேர்தல்கள் அதில் வெற்றி பெற்ற பெண்களுடைய சமூக பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாரியாக ஓபிசி அல்லது தலித் இப்படி தான் இருந்தது அப்போது முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் வருவார்கள் அப்படிங்கிற வாதம் வந்து இந்த புள்ளி விவரங்கள் அடிபட்டு போச்சு அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் வந்து முன்வைத்து எங்களுடைய வாதங்களை கட்டமைத்து இதே ரீதியில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு இப்படியே சட்டமாக வேண்டுங்கிறத சொன்னோம் அந்த ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய பரிந்துரை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கொடுக்கப்பட்ட போது மசோதா இதே போல் சட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டும்னு கொடுத்தாங்க அப்புறம் மீண்டும் நிர்பந்தம் வெளியில் வந்து ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட பெண்கள் அமைப்புகளுடைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்குது கடைசியில் ரெண்டாயிரத்தி பத்தில் மாநிலங்களவையில் இது தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம் மாநிலங்களவையிலிருந்து மக்களவைக்கு வருவதற்கு ஒரு நாலு நிமிஷம் ஆகும் ஆனால் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான் ஆட்சியில் இருந்தது ஆனா மக்களவையில் இந்த சட்டத்தை அவர்கள் தாக்கல் செய்யவே இல்லை அப்புறம் பதினைந்தாவது நாடாளுமன்றம் முடிந்து விட்டது அதோடு இந்த பில்லு வந்து லேப்ஸ் ஆகிடுச்சுங்கிற நிலைமை தான் கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நான் சொன்ன பல மாற்று ஆலோசனைகள் அவங்க தான் வச்சாங்க மூணில் ஒரு பங்கு தொகுதிகளில் ஒரு ஆண் உறுப்பினர் ஒரு பெண் உறுப்பினர் கட்சிகளுடைய வேட்பாளர் பட்டியலில் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் அல்லது பத்து பர்சன்ட்டாக வச்சுக்கோங்க பதினஞ்சு பர்சன்ட்டாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆலோசனைகள் பூரா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்புலையும் வந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருந்தப்போ இதை வந்து குறித்த நேரத்தில் ஏன் கொண்டு வர முடியலைன்னா இடதுசாரிகளை தவிர ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை ஆதரித்தவர்கள் அல்லது அந்த அணியில் இருந்தவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் மாற்று கருத்து வைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒத்துழைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் இடதுசாரிகள் மூவரும் சேர்ந்திருந்தால் எப்போதோ இந்த மசோதா என்பது சட்டமாகி இருக்கும் அப்போ வந்து பிஜேபி பண்ணலை இப்போ மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு முதன்முறையாக நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளையும் கூட்டி ஒரு ஜாயின் மீட்டிங் வழக்கமாக குடியரசுத் தலைவருடைய உரை என்பது நடக்கும் குடியரசுத் தலைவருடைய உரையில் எங்களுடைய அரசாங்கம் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டை சட்டமாக்குவது என்பதில் எங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்குது பெண்களுடைய உழைப்பை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் நிச்சயமாக இந்த சட்டத்தை கொண்டு வருவோம் என்பதுதான் குடியரசுத் தலைவருடைய உரை அதற்கு அடுத்தது இரண்டு முறை நாடாளுமன்றத்தில் இதற்கு கேள்வி எழுப்பப்பட்ட போது இரண்டு அமைச்சர்கள் மேனகா காந்தி உள்பட இரண்டு அமைச்சர்கள் இதை நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம் ஆனால் சில திருத்தங்களோடு கொண்டு வருவோம் என்று சொன்னார்களே ஒழிய நாடாளுமன்ற அலுவல் பட்டியலில் ஒரு முறை கூட இந்த மூன்றாண்டு காலத்தில் இது லிஸ்ட்டே ஆகலை பட்டியல்லையே வரவே இல்லை இன்னைக்கு மக்களவையில் அறுதி பெரும்பான்மை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது அப்ப தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி அதற்கு பிறகு அவர்கள் கொடுத்த கமிட்மெண்ட் மக்களவையில் அறுதி பெரும்பான்மை இருந்தபோதிலும் கூட இந்த சட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் அது பெண்களுக்கு இந்திய தேசத்தினுடைய பெண்கள் உழைப்பாளிகள் தேச விடுதலை போராட்டத்தில் மிகச்சிறந்த பங்களிப்பு செய்தவர்கள் உள்ளாட்சியில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்பது மிகச்சிறப்பாக இருந்ததைப் இருந்ததை பார்த்து இன்றைக்கு பல மாநிலங்களில் ஐம்பது சதவீத ஒதுக்கீடுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆணாதிக்க உலகத்தில் பெண்கள் வந்து திறமையாக செயல்படலைன்னா முப்பத்தி மூணு ஐம்பதாக மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்போ உள்ளாட்சியில் ஐம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு கொடுக்கிற அளவுக்கு பெண்களுக்கு தகுதியும் திறமையும் இருக்கிறது என்று சொன்னால் அப்போ நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலேயும் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கூட கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு எந்த நியாயமும் கிடையாது ஆகவே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்திய பெண்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறது கடந்த காலத்தில் காங்கிரஸ் செய்ததைப் போல இன்றைக்கு பிஜேபி செய்திருக்கிறது ஆகவே இந்த துரோகத்தை நிறுத்திக்கொண்டு இந்த கூட்டத்தொடரில் உடனடியாக இது சட்டமாக்கப்படணும் அப்படிங்கிறத கேட்குறோம் சில பேர் என்ன சொல்கிறாங்க பெண்கள் முப்பத்தி மூணு சதவீதம் உள்ளே வந்தால் பெண்களுடைய பிரச்சனையெல்லாம் சரியாயிடுமான்னு அப்படி நாங்கள் பார்க்கல பல சமயங்களில் வந்து பயாலஜியை விட ஐடியாலஜி அப்படிங்கிறதுக்கு கூடுதல் பங்களிப்பு என்பது இருக்கிறது ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோம் எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுதான் நியாயம் அதுதான் சமூக நீதி அப்படி இருக்கும்போது தீர்மானிக்கிற அரசியல் ரீதியாக தீர்மானிக்கிற இடங்களில் பெண்கள் வருவது இயல்பாக நடந்திருக்கணும் நடக்காத பட்சத்தில் இடஒதுக்கீடு சட்டமாக்கப்பட்டு அதன் மூலமாக கொண்டு வரணும் இப்போ இன்றைக்கி தேதியில் லோக்சபாவில் பதினொன்று புள்ளி நாலு தான் பெண்கள் சட்டமன்றங்களில் அநேகமாக பத்து சதவிகிதத்தை தாண்டியது கிடையாது இது வந்து பெண்களுக்கு செய்கிற நியாயம் அல்ல ஆகவே தான் இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் அன்றிலிருந்து இன்று வரை தொகுதிகளில் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதை வலுவாக உயர்த்தி பிடித்தோம் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மக்களை திரட்டி இந்தியா முழுவதும் பிஜேபி அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்க வேண்டுங்கிற அடிப்படையில் இந்த அறைகூவல் என்பது விடப்பட்டிருக்கு ஆகவே அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கான நீதியை நியாயத்தை பராமரிப்பதற்காக பாதுகாப்பதற்காக முக்கியமாக அரசியலில் தீர்மானிக்கிற இடங்களில் பெண்களை கணிசமான அளவில் உள்ளே கொண்டு வருவதற்கான ஏற்பாடு இது இது வந்து பெண்களுக்கான பிரச்சனையாக மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஜனநாயகம் என்பது ரெப்ரசன்டேட்டிவாகவும் இருக்கணும் பார்ட்டிசிபேட்டரியாகவும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஒதுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் இடம்பெறுவதற்கு இப்படியான சட்ட ரீதியான ஏற்பாடுகளை செய்யணும் இல்லைன்னா ஜனநாயகம் அதனுடைய முழுமையான உள்ளார்ந்த பொருளோடு செயல்படுவதாக சொல்ல முடியாது ஆகவே ஜனநாயகம் அதனுடைய அனைத்து பரிமாணங்களிலும் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கான இந்த ஒதுக்கீடு சட்டமாக வேண்டும் ஆகவே பதினைந்தாம் தேதி நடைபெறுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த அறிகூவலை ஒரு கட்சி ரீதியான விஷயமாக பார்க்காமல் கட்சி என்கிற அடையாளங்களை கடந்து ஜனநாயகத்தை முழுமை செய்யக்கூடிய விதத்தில் தேச விடுதலைக்காக இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்திற்காக விவசாயத்தில் அலுவலகங்களில் கடுமையாக உழைக்கக்கூடிய பெண்களுக்கு உரிய பங்கேற்பை உறுதிப்படுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் தாழ்மையோடு முன்வைக்கிறோம்